மேக்சிமம் எல்லாருமே இவங்க ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஒரு 1000 ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறது இல்லாம ஈவன் கல்யாணம் ஆகாது ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போ இல்லாத ஒரு ஃபியூச்சரை பற்றி ஒரு திங்கிங்கோ எதுவுமே இல்லாமல் அதே ஒரு கால போகிறதுலேயே போவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு எயிட் இல்லாமல் அது மாதிரி தான் ஜென்ரலாகவே லேடிஸ் இருக்காங்க. ஸோ எல்லாம் குறிப்பாகவும் அந்த மாதிரி தான் இருந்தாங்க, அவ்வளோ மாதிரி இருந்தவங்க தான். அதுவும் அட்லீஸ்ட் நீங்களாவது இந்த சிட்டிஸில் பஸ்ஸு காரு ஃப்ளைட்லாம் பார்க்குறீங்க, நீங்கள் அதை கூட பார்த்ததில்லை. அது எப்படி கிராமம்னு சொன்னோம்னா கிராமத்தோட டோட்டல் பாப்புலேஷன் ஒரு 70-80 பேர் இருப்பாங்க, அது மாதிரி ஒரு கிராமம். ஸோ பஸ்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் மதியானம் சாயங்காலம் உங்களுக்கே தெரியும். அப்போ அங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு, அதில் வந்து பெரிய கதையெல்லாம் இருக்குது. ஓகே, ஒரு ரீகால் தான் இது. ஸோ இவங்க வந்து ஆக்சுவலாக 10th வந்து நிறுத்தினாங்க, போதும் படிக்கலாம் போதும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் என்னென்னா பணம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க படிக்கிறதுக்குலாம். அனுப்பலாம் நீ இந்த மாதிரி வேலைக்கு போய் இல்லாட்டா கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அவங்களோட இல்லை காசு இல்லைன்றது தான் உங்களுக்கு காரணம், நானே சம்பாதிச்சு நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து காசு போட்டது வேலை. அப்புறம் ஒரு மாதம் ஸ்பின்னிங் மில்லாம கூட போயிருக்காரு. பெரியவங்க கல்யாணம் பண்ணாதான் சின்ன விஷயமா போகும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நான் வந்து கல்யாணம் கிடைக்கிறேன் நான் படிப்போம் அப்படி இருக்கும். மற்ற பொண்ணுங்கெல்லாம் வீட்டு பேரண்ட்ஸ் படிக்க வைக்கிறதுனால அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் வெயிட் பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன வேலையாக செஞ்சு காசு சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் அவங்க அம்மா கேட்டுட்டு அதுக்கப்புறம் +1 +2 படித்து அதுக்கப்புறம் தான் வந்து அப்படி வந்தோம். பிகாம் 1st இயர்லேயே அப்பையும் 1st இயர் முடித்தவங்க கல்யாணம் பேசிட்டாங்க. என்கிட்ட வந்து ஒரே கண்டிஷன், டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கு நீங்கள் நடுவில் தலையாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அவரோட எக்ஸ்பிரஸ். அந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான். ஸோ இவங்களால இந்த அளவு வர முடியும் அப்படின்றப்ப நம்ம தான் வந்து இன்னும் வந்து நல்ல எக்ஸ்போஜர் அவங்களோட நல்ல நிறைய மடங்கு ஜாஸ்தியாக இருக்கிறவங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னம்னா இதை எய்மாக வச்சு பண்ணணும் அப்படின்னோம்னா கண்டிப்பாக இன்னும் நல்ல மடங்கு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லியை சொன்னது. ஸோ ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி உங்களோட சர்க்கிள்ஸில் இருக்கிறவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணேன், நாட் ஒன்லி இந்த ஃபீல்ட் எனி ஃபீல்ட் எதில் இருந்தாலுமே அதை பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்மோட ஃபுல்ஃபிளைஜாக இறங்கணும் அப்படின்னோம்னா கண்டிப்பாக யாருனாலையுமே அதுக்காக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ கீப் அண்ட் கெயின் அண்ட் ப்ரொசீஜர். தேங்க்யூ தேங்க்யூ. அன்னைக்கு வந்து நான் சார் முன்னாடியே வந்து புக்கிங் சீட்டில் தான் இருந்தேன்.
இப்ப அதெல்லாம் கடந்து எப்படி வரணுங்கிறத நிறைய நான் கற்றுக்கிட்டு நான் ஜாயின் பண்ணுறேன். நீங்களும் வந்து நம்ம வீட்டிலே இருக்கணும், இதுவே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் நிறைய ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டைமில் நான் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ ஸோ மச் சச்சிவா மேம், இந்திரா பவித்ரா மேம், எல்லாருக்காக இந்த கோர்ஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு எடுக்கிற கோர்ஸுக்கு தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களே நான் கற்றுக்கிட்டேன்.